வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து போலீஸ் தீர்வு சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்லோட் பண்ணியாச்சு. அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து மாடல் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன சப்ஜெக்ட்னா 8th உயிரியல். ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன். ஓகே, கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, உலகிலேயே மிகவும் நீளமான பாசன கால்வாய் எங்கு உள்ளது? நீளமான பாசன கால்வாய் எதுனா, இது வந்து துர்க்மேனிஸ்தானில் உள்ளது, ஆப்ஷன் சி. சரிங்களா, இது வந்து இந்த கால்வாய்க்கு பேர் எதுனா காராகும் அப்படிங்கிற பாசன கால்வாய், அதுதான் துர்க்மேனிஸ்தானில் இருக்குது, அதுதான் உலகிலேயே மிக நீளமான பாசன கால்வாய். ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுனா, ஆப்ஷன் பி பரவிக்குளம் ஆழியாறு. அரபிக்குளம் வாளியாறு, இது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்கம். ஓகே, அடுத்து வந்து மூணாவது, அஸ்ஸாமில் அறுவடை செய்யப்படும் நாளை எந்த விழாவாக கொண்டாடப்படுகின்றனர்? அஸ்ஸாமில் வந்து அறுவடை செய்கிறது வந்து ஆப்ஷன் ஏ பிகு, பிகுன்னு தான் கொண்டாடுவாங்க, பிகுங்கிற விழாவாக கொண்டாடுவாங்க. இதே ஓணம்னா இது வந்து கேரளாவில் கொண்டாடப்படுவது, பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவது. சரிங்களா, நான்காவது கொஸ்டின், ஐந்துள்ள வாய்ப்பாட்டில் ஐந்துள்ள வாய்ப்பாடு யார் கொண்டு வந்தாங்கன்னு வந்து, ஐந்துள்ள வாய்ப்பாட்டின் தந்தை வந்து யாருன்னா ஆல்ரெடி டெஸ்ட் 2ல பார்த்துருக்குறோம். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாலாவது, ஐந்துள்ள வாய்ப்பாட்டில் பூஞ்சை எத்தனையாவது உலகம்? பூஞ்சை வந்து மூன்றாவது உலகம். இது வந்து ஐந்துள்ள வாய்ப்பாடு, ஐந்து உலகம் எது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இது டக்குன்னு சொல்லிடலாம். ஐந்தாவது கொஸ்டின், பூஞ்சைகளின் செல்ஸ்வர் டேஷ் என்னும் பொருளால் ஆனது. பூஞ்சைகளின் செல்ஸ்வர் வந்து கைட்டின். ஓகேங்களா, நம்ம நார்மலாக செல்ஸ்வர்னால் செல்லோஸ்னு போட்டு வந்துடுவோம், ஆனால் செல்லோஸ் வந்து வராது. இது வந்து பூஞ்சைன்னு கேட்டுக்காங்க, பூஞ்சையோட செல்ஸ்வர் வந்து கைட்டின்ங்கிற பொருளால் ஆனது. இதே ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், பாசிகளின் செல்ஸ்வர் எதனால் ஆனதுன்னு கேட்டுக்காங்க, பாசிகளின் செல்ஸ்வர் வந்து செல்லோஸால் ஆனது. இது ரெண்டு கொஸ்டினுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஐந்தாவது, பூஞ்சையின் செல்ஸ்வர் வந்து கைட்டினால் ஆனது, பாசிகளின் செல்ஸ்வர் வந்து செல்லோஸால் ஆனது. அடுத்து ஏழாவது கொஸ்டின், ஆஸ்துமா நோயை குணப்படுத்த பயன்படுவது எது? ஆஸ்துமா நோயை குணப்படுத்துவது எதுனா ஆல்கலாய்டு, ஆப்ஷன் ஏ. அடுத்து எட்டாவது கொஸ்டின், உணவை கடத்தும் பணியை செய்யும் வாஸ்குலர் கற்றை எது? உணவை கடத்தும் பணியை செய்கிறது வந்து ஃப்ளோயம், ஃப்ளோயம். அடுத்து வந்து உணவை சேமிக்கும் சேமிப்பதற்கு பயன்படும் பகுதி, உணவை வந்து சேமிப்பதற்கு எது பயன்படுதுன்னா ஆப்ஷன் டி பித். ஓகேங்களா, பித். அடுத்து பத்தாவது கொஸ்டின், தண்டின் மெழுகு படலம் போன்ற அமைப்பு எது? தண்டின் மெழுகு படலம் போன்ற அமைப்பு வந்து கியூட்டிகில், கியூட்டிகில் வந்து இது வந்து மெழுகாலானது. ஓகேங்களா, அடுத்தது பதினோராவது கொஸ்டின், தண்டிற்கு பாதுகாப்பு அளிப்பது எது? தண்டுக்கு பாதுகாப்பு அளிப்பது எதுனா எபிடெர்மிஸ், எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் வந்து இன்னொரு பேர் எதுனா, இது வந்து புறத்தோல், புறத்தோல் தான் எபிடெர்மிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின், பூக்கும் தன்மையற்ற இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது எது? பூக்கும் தன்மையற்ற இருவாழ்விகள், இருவாழ்விகள் எதுனா பிரியோபைட், ஆப்ஷன் சி பிரியோபைட். அடுத்து பதிமூணாவது, மனிதனின் பூஞ்சை மூலம் ஏற்படும் நோய் யாவை? மனிதனில் வந்து பூஞ்சை மூலம் ஏற்படும் நோய்கள் எது எதுனா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். இது மூணுமே வரும் பார்த்துங்க, எது எதுனா மைக்கோசஸ், பாதப்படை, படர்தாமரை. இது மூணுமே வரும், மூணுமே மனிதனில் வந்து பூஞ்சையினால் ஏற்படும் நோய், மைக்கோசஸ், படர்தாமரை, பாதப்படை, இது மூணுமே. ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்து பதினாலாவது கொஸ்டின், இரத்தத்தின் பிஹெச் அளவை நிலைநிறுத்துவது டேஷின் பணியாகும். இரத்தத்தில் வந்து பிஹெச் அளவை நிலைநிறுத்துவது சிறுநீரகத்தோட பணி. மனித உடலில் உள்ள எலும்புகளில் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு, இது அங்கவடிங்கிறது வந்து மனித உடலில் வந்து மிக சிறிய எலும்பு, அங்கவடிங்கிறது வந்து மிக சிறிய எலும்பு.
அடுத்து 16வது கொஸ்டின், காற்று பாதுகாப்பு சட்டம் கொண்டுவிடப்பட்ட ஆண்டு. காற்று பாதுகாப்பு சட்டம் எப்பொழுதுனா 1981. இது வந்து காற்று. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் எதுனா 1974 வந்து நீர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டோன்னு ஆல்ரெடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2லேயே பார்த்தாச்சு. 1986 வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இது வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து 16, காற்று பாதுகாப்பு சட்டம்னா 81. ஓகே, அடுத்து 17வது கொஸ்டின், விண்வெளியில் மனித கழிவுகளை சிதைக்க பயன்படும் பாசி எதுனா குளோரல்லா பைரனோடோசா. இதுதான் விண்வெளியில் வந்து மனித கழிவுகளை சிதைக்க வந்து குளோரல்லா பைரனோடோசாங்கிற பாசி வந்து பயன்படுது. 18வது கொஸ்டின், கண்ணின் உள்ளடுக்கு எது? உள்ளடுக்கு வந்து ரெட்டினா. இது ஸ்க்லீராங்கிறது வந்து வெளியடுக்கு, விளியடி கரும்படலம்ங்கிறது வந்து நடு அடுக்கு. ஏன்னா விளியடி கரும்படலம் வந்து நடுவோட தான் இருக்குது, கண்ணோட மையத்தில் இருக்குது, அதனால் இது வந்து நடு அடுக்கு. இது வந்து வெளியடுக்கு, ரெட்டினாங்கிறது வந்து உள்ளடுக்கு. இது வந்து கண் படம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கண் படம் அந்த படத்தையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 19வது கொஸ்டின், கிர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? கிர் வனவிலங்கு சரணாலயம்னா குஜராத்தில் உள்ளது, குஜராத். அடுத்து 20வது கொஸ்டின், சமுதாய காடுகள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இது வந்து சமுதாய காடுகள் திட்டம், இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. இது வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆண்டு வந்து மறந்துச்சுனால் கூட ஆப்ஷனில் பாருங்கள், 74 வந்து நம்ம நீர்னு பார்த்துருக்குறோம், 81 வந்து காற்றுன்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், 86ங்கிறத வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு தெரியும். இந்த மூணு தெரிஞ்சாலே இது வந்து நமக்கு தெரியாதது. 1976 இது வந்து சமுதாய காடுகள் திட்டம்னு டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, பார்த்துங்க, சமுதாய காடுகள் திட்டம்னா 1976 நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சருக்கு இங்கே இருக்குது. நான் இந்த இதோட PDF ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பு அறிவியல் ஆராய்ச்சியாளர் பேர்லாம் வந்து ஒரு சயின்ஸ் ஒரு இங்கிலீஷ் டேமில் வந்து வேறு மாதிரி இருக்கும், தமிழில் அது டிரான்ஸ்லேஷன் பண்ணால் ஒரு ஒரு எழுத்து வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து அதில் வித்தியாசம் நிறையா இருக்கும், அது எல்லாம் ஒரே இதை. அது நேற்று பார்த்த கொஸ்டின் வந்து டாக்டர் வி சூரியன், வெண்மை புரட்சியின் தந்தை வந்து டாக்டர் வி சூரியன், வர்கின் சூரியன். அது சூரியன் சொல்கிறீங்க, ஒரு ஒருத்தர் வந்து குரியன்னு சொல்கிறீங்க, அது வந்து எப்படியான எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நாளைக்கு எது டெஸ்ட்னா 7th உயிரியல் பார்த்துக்கோங்க. 7th உயிரியல் நாளைக்கு டெஸ்ட்டை வந்து போட்டுடுறேன், அதை வந்து நாளைக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம சேனல் ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் தப்புன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நல்லா புக்கில் பார்த்துட்டு, நான் ஏதாச்சும் ஆப்ஷன் இது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் புக்கில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். எது வந்து தெளிவாக தெரியாமல் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.